பிடியதன் உருவுமை குளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகன பதிவர அருளினன் மிகுகொடை வடிவினர் பயில் வழிவடமுற இறையே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனு கரகரோகரா. புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை நமஸ்காரங்கள். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலரத்னா மகேஷ் ஐயர். ஒவ்வொரு நாளும் அற்புதமான சில விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரி, இந்த வாட்டி இருக்கக்கூடிய இந்த மாதம் இருக்கக்கூடிய ஸ்கெட்யூல் என்னென்னா, வரக்கூடிய 13ஆம் தேதி குரு பெயர்ச்சி மகாயாகம் ரொம்ப சிறப்பாக நடக்க போகிறது. நிறைய பேர் இதில் பங்களிச்சிருக்கீங்க. அதே மாதிரி இன்னும் சங்கல்பத்துக்கு கொடுக்குறவா தாராளமாக கொடுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா 18ஆம் தேதி பௌர்ணமி. இந்த 18ஆம் தேதி வரக்கூடிய இந்த பௌர்ணமி நாள் பாருங்கள் ரொம்ப விசேஷகரமாக இருந்துட்டுருக்கு. அதே மாதிரி பார்த்துட்டேன்னா சண்டி மகா ஜபம் இருக்குது. குபேர பூஜை, செல்வத்தை அள்ளித்தரக்கூடிய இந்த குபேர பூஜை, இந்த குபேர பூஜையில் கயிறு வச்சு பூஜை பண்ண போகிறோம். அதில் உங்களுக்கு அந்த கயிறு வந்து சண்டி பாராயணம் ப்ளஸ் குபேரர், எவ்வளோ பிரம்மாண்டமான சக்தி, அதை வேணும்னு நினைக்கிறவா தாராளமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு இங்கேருந்து குரியர் அனுப்பிச்சு வைக்கப்படும். அடுத்தது பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் விஎஸ்எம் ப்ரோக்ராம், வேதிக் சக்ஸஸ்ஃபுல் மந்த்ரா. இந்த வேதிக் சக்ஸஸ்ஃபுல் மந்த்ரா ரொம்ப பிரம்மாண்டமாக நிறையா பேர் பங்கெடுத்துருக்கீங்க. பண ஈர்ப்பு விதி, அதாவது மகாலட்சுமியுடைய அனுகிரகம் எப்படி கிடைக்கும், செல்வத்தை எப்படி பெருக முடியும். என் ஆஃபீஸில் நிறையா தொந்தரவு இருந்துருக்கு சார். நானும் லைஃப்பில் முன்னேறணும் நினச்சிருந்தேன், மாற்றமே ஆக மாட்டேங்குது. மாற்றம் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணுறேன், நான் சேல்ஸில் சக்ஸஸ் ஆகணும், நான் அப்படியே 10 மடங்கு உயரணும், என்னுடைய பிராண்டு மிகப்பெரிய பிராண்டாக இருக்கணும் சார், நான் என்ன பண்ணுறது. இதற்குண்டான ஒரு அற்புதமான கிளாஸ் டெய்லி ஜூம் கிளாஸ், இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் தரக்கூடியதாக இருந்துருக்கும். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியணும்னு சொல்கிறவா 7397394829 7358409425 இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அவங்க டீட்டெயில்ஸ் தருவாங்க, அதில் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்மளுடைய அஸ்ட்ராலஜி டீம் பொருத்தம், நியூமராலஜி, வைதிக வாஸ்து, மிக பிரம்மாண்டமாக தேதி குறித்து கொடுக்குறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் ஆன்லைன்லேயே உங்களுக்காக செய்து கொடுக்குறாங்க. அதுவும் நிறையா பேர் பங்கேற்றுருக்கீங்க. சரி, இன்றைக்கி நிகழ்ச்சிக்கு போவோமா. இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எனக்கு வந்து சனி தசை பாடாகப்படுத்துறது என்னமோ தெரில. இந்த 7.5 சனி எனக்கு பாதிப்பு இருந்துருக்கு. 8ஆம் சனி வந்ததுலேருந்து எனக்கு சரியில்லை. 8ஆம் சனி வந்ததுலேருந்து எனக்கு சரியில்லை. இப்படி வருத்தப்படுறதா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். அந்த தாக்கத்தை குறையிறதுக்கு சனிக்கிழமை நாள் ஐயப்ப சுவாமிக்கு போய் சந்தி வேளையில் 2 தீபம் போட்டு பாருங்கள். கலியுக வரதராக இருக்கக்கூடிய அந்த மூர்த்தி நிச்சயமாக பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கொடுப்பார். சனி பகவான்லேருந்து இருக்கக்கூடிய தாக்கத்தை குறைப்பார். இது நீங்கள் செய்து பாருங்களேன், உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸ் பயனுள்ளதாக இருக்கு இல்லையா, நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 6/11/2021 ஸ்ரீபல வருஷம் ஐப்பசி மாதம் 20ஆம் திருநாள் சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அனுஷம். இன்றைய திதி த்விதியை. சந்திராஷ்டம நட்சத்திரம் பரணி மேஷராசி. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. ராகு காலம் காலை 9:00 முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3:00 வரை. இன்றைக்கி நட்சத்திரம் வந்து அனுஷ நட்சத்திரம். அனுஷ நட்சத்திரம் அப்படிங்கிறது சாதாரண நட்சத்திரம் கிடையாது, நட்சத்திரத்துக்குண்டான சிறப்புகள்லாம் உங்களுக்கு சொல்லிடுறேன். இன்றைக்கி மகாபெரிவாளுடைய நட்சத்திரம் இந்த அனுஷ நட்சத்திரம். அதே மாதிரி பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால், நட்சத்திரத்தில் இரும்பு சம்பந்தமான இந்த நட்சத்திரத்தில் பார்த்துட்டிங்கன்னா என்னென்ன, இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி வந்து சனி பகவான். சனிக்குண்டான உத்தியோக விஷயங்கள்லாம் பார்த்துட்டேன்னா இரும்பு சம்மந்தமான தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்டீல் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு. அதே மாதிரி கல் சம்மந்தமாக இந்த குவாரியெல்லாம் வச்சு நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூல்யம் பிறக்கக்கூடியதாக இருக்கும். அந்த தொழில் ரீதியாக நான் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன் சார், சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் எனக்குள்ளே இருந்துட்டுருக்கு அப்படின்னு நினைக்கிறவா இந்த நட்சத்திரத்தனைக்கு பிரார்த்தனை பண்ணிட்டாலே போதும், நமக்கு எல்லா விதமான கெட்டதும் போய் நல்லது ஏற்படும்னு சொல்லலாம். அதே மாதிரி 7.5 சனி 8ஆம் சனி 8ஆம் சனி எல்லாம் இருந்துட்டு இருக்கிற வரைக்கும் இந்த நட்சத்திரத்தன்னைக்கு கோயிலில் போய் வணங்குறது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. பாருங்கள், நட்சத்திரத்துக்கு அவ்வளவு பலன்கள் உண்டு, நட்சத்திர ரீதியான பலன்கள் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா. சரி, இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, யதார்த்த விஷயங்களில் இது என்ன ரியாலிட்டி அப்படிங்கிறது தெரிஞ்சிட்டாலே போதும், லைஃப்பில் ஒரு பெரிய விஷயத்தை நம்ம கற்றுக்கொண்ட மாதிரி. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது என்ன நடக்கிறது, இதெல்லாம் மாயை. சரி, நம்ம லைஃப்பில் வந்து சக்ஸஸ் பண்ணணும், இனி அடுத்தது என்ன, அடுத்தது என்னங்கிற எண்ணத்தை நோக்கி போகணும். சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் பெருசாக நினைக்கப்படாது. பெருசாக யோசிச்சுட்டு இருந்தோம்னா வாழ்க்கை போகிற இப்படி தான் இருந்துருக்கும்.
வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா போதும். பெரிய மாற்றங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் தரவே தவிர்த்துக்கிற நல்லது. குறிப்பாக பரணி நட்சத்திரத்தில் இருக்க கிருத்தி நட்சத்திரங்களுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஒரு முடிவுகள் எடுக்கும்போது ஒன்றுக்கு 100 முறை யோசிச்சு எடுத்தால் நல்ல பலன்கள் கொடுக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, போட்டி போட்டு ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். தெய்வீக வழிபாடு எப்பவுமே உங்களுக்கு ஒரு துணை நிற்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் திருமண காரியங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலியமாக இருக்கும். தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய முந்தி வந்து ரொம்ப ஸ்பீடாக இருந்தது, இப்போ ரொம்ப ஸ்லோவாக இருந்துட்டுருக்கு. எனக்கு என்னென்னு தெரியல, கொடுத்த இடத்துல பணம் வரல, எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான பிஸ்னஸ்லாம் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு பெருசாக அனுகூலியம் இல்லை அப்படின்னு வருத்தப்பட்ட வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழக்கூடியதாக இருக்கும். மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் போகும், நல்ல காரியங்கள் நிறைவேறக்கூடியதாக இருக்கும். பட்ட இடத்துலேயே போடணுவா, கவனம் என்பது தேவை. சின்ன முடிவெடுக்கும்போதும் அதை 100 தடவை யோசிச்சு எடுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். டெய்லி இன்றைக்கி 1 மணி நேரம் கழிஞ்சிருச்சு, இன்றைக்கி 2 மணியாகிடுத்து, 3 மணியாகிடுத்து, 8 மணியாகிடுத்துன்னு சொல்லும்போது ஆஹா நேரம் போகிறது, நேரம் மட்டும் இல்லை வயசும் போகிறது, நம்ம சாதித்தே ஆகணுங்கிற சிந்தனைகள் இருந்தால் போதும் வெற்றிகள் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மிதுனராசி என்பர்களை, மேன்மை பெய்யக்கூடிய நல்ல நாள், நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். யாருக்கு எதுவும் இல்லைன்னா உங்களால் பார்த்து பார்த்து அவளை கவனித்து செஞ்சுவீங்க. அதே மாதிரி வேலைவாய்ப்பு, இடமாற்றம் எதிர்பார்த்த வாழ்க்கை நல்ல செய்திகள் வரும். கடனுக்காக கடன் வாங்குறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. நல்ல முயற்சிகள் பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சில நேரம் பார்த்துட்டுன்னா நம்ம கூடவே பேசின்னு இருப்பா, நன்னா தான் இருந்துருப்பா, நம்ம அறைமுக எதிரியாக இருப்பா, கவனம் என்பது தேவை. எழுத்து சம்பந்தமான விஷயங்கள் பண்ணும்போது, செக்கில் கையெழுத்து போடும்போது, இல்லை பத்திரத்தில் போடும்போது 100 மாதிரி படிச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். கடகராசி என்பர்களே, பெரிய முயற்சிகள் அற்புதமான பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். மனசில் இருக்கக்கூடிய துர்சங்கடங்கள்லாம் போகக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் போன்ற பிரயாணங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலியம் பிறக்கக்கூடியதாக இருக்கும். சினிமா சம்பந்தமான துறைகளில் இருக்கிறவளுக்கு நல்ல முயற்சிகள் பெரிய முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். நிறைய விசேஷ நிகழ்ச்சிகளை வச்சுருக்கோம். ஆஹா நான் பணத்துக்காக என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் வருத்தப்பட்ட வாழ்க்கை யாராவது மூலமாக உதவிகள் கிடைக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி வழிபாடு, வெற்றி வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, நிறைய பரிசுகள் வந்து குவியக்கூடிய அற்புதமான தினம். முயற்சிகள் பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல நண்பர்கள் மூலமாக நிறைய காரியங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலியமாக நடக்கக்கூடியதாக இருக்கும். சில நேரம் பார்த்துட்டுனா மன சங்கடங்கள்லாம் மாறும். அதே சமயத்தில் ரொம்ப நாள் பேசாத இருந்தவா திருப்பி பேசும்போது இப்போ மன திருப்தியோடு இருந்துட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பூர்வீக சொத்து சம்மந்தமாக இருந்தக்கூடிய சில கருத்து வேறுபாடுகள்லாம் மாறிடும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் பார்த்துட்டிங்கன்னா 8 நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நரசிம்மர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, பக்திமயமான தினம். ஒவ்வொரு காரியத்தில் நீங்கள் எடுத்து முயற்சி பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு வெற்றிகளை கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். சின்ன சின்ன நேரங்களில் பார்த்துட்டேன்னா இது நடக்குமா நடக்காத, நடக்குமா நடக்காத பல்வேறு யோசனைகள் இருந்த காரியங்கள்லாம் அந்த காரியம் நடந்துருச்சுன்னா உங்களுக்கு பேர் புகழ் அந்தஸ்தும் பெருமையும் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். சில நேரம் மன சங்கடங்கள்லாம் போகும். நல்ல விரும்பினோரவை இன்றைக்கி சமைத்து அல்லது வாங்கி நீங்கள் சாப்பிடக்கூடிய நாளாக இந்த தினம் உண்டு. அதே மாதிரி விளையாட்டு சம்மந்தமான துறைகள்லாம் முந்தி இருந்துட்டு இப்போ ஒரு சான்ஸ் கிடைக்கிது, நான் திருப்பி போய் ஜாயின் பண்ணுறேன், நான் கொஞ்ச நாள் ஸ்போர்ட்ஸில் போகலான் இருக்கேங்கிற ஆசைகள்லாம் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ருத்ர வழிபாடு, வெற்றி வழிபாடு. துளாராசி என்பர்களே, வரவுகள் ஒரு பக்கம் இருக்கும், செலவுகள் ஒரு பக்கம் இருக்கும், இரண்டுமே பேலன்ஸ் பண்ணிவிட்டோம்னா போதும். அதே சமயத்தில் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம சேமித்து வைக்கிறது ஒரு கலை தான். அந்த சேமித்து வைக்கிறத நீங்கள் கற்றுண்டாலே போதும், வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சிறு முயற்சிகளும் பெரிய பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் சம்மந்தமாக கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்க அனுகூலியம் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். விருச்சிகராசி என்பர்களே, நல்ல நல்ல நட்புகள், நட்புகள் மூலமான அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். ஒரு வேலையை உங்களுக்கு கொடுக்கும்போது அது 10 பேர்கிட்ட கொடுத்து அந்த வேலையின் பலன்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவா இடம் விட்டு இடம் மாறணும்னு நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு நீங்கள் எடுத்த முடிவுகள்லாம் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும். ஏன் இப்படி முடிவு எடுத்துகிட்டேன், ஏன் அப்படி எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லும்போது அதில் தவறே வராங்க. சரியான முடிவு தான் நிச்சயம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள். அனுஷ நட்சத்திரத்தில் இருக்கிறவா நீங்கள் பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. தனுராசி என்பர்களை, பாராட்டுதல் வந்து குவியக்கூடிய அற்புதமான நாள். நல்ல நல்ல காரியங்கள்லாம் எடுத்து செய்வீங்க. பத்திரிகை துறையில் வேலை பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, இரும்பு சம்மந்தமான துறைகளில் இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி ஒரு கம்பெனியில் மேனேஜராக இருந்துருக்கோம், நகைக்கடையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், அதுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில நேரம் யாரோ பண்ண தப்புக்கு நமக்கு பேர் வரத்துக்குண்டான வாய்ப்புகள், கவனம் என்பது தேவை. அதனால் சேரக்கூடிய ஆட்கள்கிட்ட கொஞ்சம் கவனமாக சேரணும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால்
சிறு சிறு முயற்சிகளும் உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கும். அது நல்லதாக இருந்தாலும் சரி எதிர்மறையாக இருந்தாலும் சரி, அதனால் ரொம்ப கவனம் என்பது தேவை. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டானதையும் பிள்ளையார் வழிபாடு வெற்றி வழிபாடு. மகர ராசி என்பர்களை எதார்த்த குழப்பம் இருக்குன்னு வச்சுக்கோங்களா, அந்த குழப்பத்தில் ஒரு முடிவு எடுக்க வேண்டாம்னு பெரியவங்க சொல்லுவாங்க, அது உண்மைதான். அந்த மாதிரி இன்றைக்கி சில விஷயங்கள்லாம் செய்யலாமா வேண்டாமா அப்படி இப்படி 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 சில குழப்பங்கள் இருக்கும். ஒருத்தட்ட ஒரு காரியத்தை கொடுத்ததுக்கப்புறம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி சில குழப்பங்கள் இருக்கிற விஷயத்தை அறவே தள்ளி வைக்கிறது நல்லது. குழந்தைகள் படிப்பில் கவனத்தை செலுத்த வேண்டும். அதேமாதிரி ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் என்பது தேவை. ஒரு காரியத்தை வந்து நடக்கிறதுக்கு முன்னாடி வெளியில் சொல்கிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. ஏதேனும் இடம் வாங்குறது, வீடு வாங்குறது போன்ற விஷயங்கள் இருந்தால் ஒரு நாள் கழித்து செலுத்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் கருநீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி வழிபாடு. கும்பராசி என்பவர்களை அனுகூல்யம் பிறக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். நல்ல முயற்சிகளுக்கு பெரிய வெற்றியான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருந்துருக்கும். நீங்கள் நிறைய பிரசித்தி பெற்ற ஆலயங்களுக்கு போய் வழிபாடு பண்ணும்போது ஒரு மன நிம்மதி கிடைக்கும். அப்பாப்பா 4-5 நாள் அந்த பிரச்சனை தீர்ந்தது அப்படிங்கிற ஒரு சந்தோஷங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். அதேமாதிரி ஸ்போர்ட்ஸில் இருந்துருக்கிறவங்க, அதேமாதிரி ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுருக்கோம், மருத்துவத்துக்காக படிச்சுருக்கவாளுக்கு அனுகூல்யம், கிளினிக் ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ண காலேஜ்ன்றவாளுக்கு புதிய முயற்சிகள்லாம் உங்களுக்கு பெரிய பலன்களை தரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க. மீனராசி என்பர்களே, இந்த தினத்தில் சில நேரம் ஒரு காரியத்தில் வந்து பார்த்திங்கன்னா பேராசைப்பட்டுட்டோம், ஒரு ஆரியத்தை வந்து இது நடக்கும்னு நினச்சிட்டோம், அது நடக்கலை, அப்போது தர்ம சங்கடங்களா, அது முகத்தை காமிச்சிக்க காமிச்சிக்காதீங்க, இறைவன்கிட்ட விட்டுருங்க, நிச்சயம் அந்த காரியங்கள் வெற்றியாகும். சில நேரம் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனை யாருக்கு சப்போர்ட் பண்ணுறதுங்கிற யோசனைகள் இருக்கும், யாருக்கும் வேண்டாம் அப்படின்னு நிதானமாக யோசிங்க, கொஞ்சம் நேரத்தில் அந்த காரியங்கள் விடுபட்டு போயிடும். அதே போன்று பார்த்தீங்கன்னா குழந்தைகளை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் யதார்த்தமாக பட்ட இடத்துல படுவோம்னுவோ அதுலேயும் கவனம் என்பது தேவை. ஒரு திடீர் பிரயாணங்களில் உங்களுக்கு மன நிம்மதியும் மன திருப்தியும் தரக்கூடியதாக இருக்கும். சிறு சிறு முயற்சிகள் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு, வழிபாட்டுக்குண்டான தெய்வ நவகிரக வழிபாடு வெற்றி வழிபாடு. 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிய பிராசில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம லைஃப்பில் வந்து ஒரு மாற்றத்தை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. ஒன்று, நம்ம வீட்டில் வந்து லக்ஷ்மி அனுகிரகம் கூடி வரணும் அப்படின்னு சொன்னால், நிறைய வீடுகளில் நான் பார்த்துருக்கேன், நிறைய அந்த துணியை வந்து நிறைய குமிச்சு வச்சுட்டே இருப்பாள், அதை வந்து இருக்கவே கூடாது. அப்பப்போ டெய்லி பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் அந்த துணியை வந்து சுத்தம் படுது, அதாவது எப்போவுமே பார்த்துட்டோம்னா அழுக்காக இருக்கிற துணியை கூட நம்ம வந்து கசைக்கு கட்டணும் அப்படின்னு சொல்லுவாள். அதனால் துணியை வந்து எப்போவுமே வாஷ் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி பாத்திரங்கள் ஒரு 5-6 அப்படியே போட்டு வச்சுருவாள். விளக்கில் நான் பார்த்துருக்கேன், அந்த விளக்கில் எண்ணெய் ஊற்றிட்டு அது பூரா பச்சை பசேன்னு ஆகி போயிடும், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எப்போவுமே விளக்கை ரொம்ப சுத்தமாக வச்சுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வீடும் அப்படி தான், வீடை மொழிகி கூட்டி துடைக்கிறது ஒரு வீடு தான் கோயிலுங்க, அந்த கோயில் நல்லா இருக்கணும்னா இதெல்லாம் நம்ம எடுத்து பண்ணிக்கணும். அதே மாதிரி எப்போவுமே லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடிய இடம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கிச்சன் தான். இந்த கிச்சனில் சுத்தமாக இருந்ததுனாலே அந்த இடத்துல அந்த வீடு வந்து ஆரோக்கியத்தின் முதன்மையாக இருந்துருக்கும். அந்த இடத்துலையே பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த மகாலட்சுமிக்கு பூர்ண சந்தோஷாவான்னு சொல்லுவாள். அதனால் வீடு வந்து நம்ம எப்போவுமே ரொம்ப சுத்தமாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. வெள்ளிக்கிழமை நாள் பணம் கொடுக்கறது வாங்குறதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் சார். உதவின்னு கொடுக்குறோம் பாருங்கள், ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு நான் சொல்லவே கிடையாது, நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் சேமிப்புக்காக இந்த விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். அதனால் வெள்ளிக்கிழமை நாள் சேமிப்பெல்லாம் போடுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். ஒன்று, அது மாதிரி சந்தி வேலையில் பிரயாணம் பண்ணுறது, வெள்ளிக்கிழமை நாள் சந்தி வேலையில் பிரயாணம் பண்ணுறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. ஒரு விஷயத்தை வந்து விசாரிக்கும் பொழுது அது நல்லதாக இருந்தாலும் சரி எதிர்மறையாக இருந்தால் அதுதான் நாள் கிழமை பார்த்து பண்ணிக்கிறது நல்ல பலன்கள். சந்திராஷ்டமத்தன்னைக்கு சில முக்கிய முடிவுகள்லாம் எடுக்கிறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. யாராவது ஒரு வீட்டில் ஒரு ஹோமம் நடக்கிறது, ஒரு பூஜை நடக்கிறது அப்படின்னு சொன்னால் அவள் வந்து அந்த கருப்பு ரக்ஷை கொடுக்குறா, அது அவங்களுக்காக வேண்டின்றது, அவங்களுக்காக செஞ்சுன்றது. அந்த ரக்ஷை வைக்கலாமா வைக்கப்படாதா அதை கேட்டுன்னு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. யார் கொடுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு ரக்ஷையை தூக்கி நீங்கள் வச்சிடப்படாது, அது உங்கள் பேருக்கு ஜபம் பண்ணியிருக்கிறதா, உங்கள் பேருக்காக பிரார்த்தனை பண்ணியிருக்கிறதான்னு பார்த்து செய்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும்னு சொல்லுவாள். நிறைய பூஜை புனஸ்காரங்கள்லாம் நம்ம செய்யும் பொழுது அதற்குண்டான நியம நிஷ்டையை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய விஷயங்கள். அதே சமயத்தில் இந்த காலகட்டத்தில் இப்படி தான் கடைபிடிக்கணும்னா அந்த காலகட்டத்தை அதை கடைபிடிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். வீட்டில் டெய்லி மா கோலம் போடுறது, அரிசி மாவு கோலம் போட்டு விளக்கேற்றுறது உன்னதமான பலன்களை கொடுக்கும். வீட்டில் இருக்க சுவாமி படத்துக்கு டெய்லி புஷ்பம் வாங்கி சாத்துறது நல்ல விசேஷ பலன்களை கொடுக்கும். அது மாதிரி நேவேத்தியம், அந்த நேவேத்தியம் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் சுவாமிக்கு நேவேத்தியம் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்றது இன்னும் உன்னதமான பலன்களை கொடுக்கும். அந்த காலத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இதுதான். அதுமாதிரி விக்கிரகம் வச்சுட்டு அபிஷேகம் பண்ணாமல் இருக்காதிங்க, அபிஷேகம் பண்ண ஆரம்பிச்சுட்டா அதுக்கப்புறம் ரெகுலராக பண்ணுற பழக்கங்களை வைத்துக்கொள்ளுங்கள், அதுவும் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு அப்பப்போ விசேஷ நிகழ்ச்சிகள் ஏதேனும் உங்களால் முடிஞ்ச நல்லது செய்யுங்க. நீங்கள் 10 ரூபா சம்பாதிச்சாலும் 1 ரூபா கோயிலுக்காக எடுத்துவீங்க, 1 ரூபா தர்ம காரியத்துக்காக எடுத்துவீங்க,
அந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு நிறையா கொடுங்க. கொடுக்க பெருகுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போவுமே பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் தண்ணி வந்து எடுக்க எடுக்க அது ஊற்றுகள் வந்து நிறைஞ்சுட்டே வரும். அதனால் கொடுக்க பழகுங்க, நிச்சயம் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நிறையா சத்சங்கங்கள்லாம் கலந்துக்கோங்க, நல்ல விஷயங்கள்லாம் கலந்துக்கோங்க. நிறையா உங்களுக்கு இருக்கக்கூடிய பதவி, நீங்கள் நல்ல பதவியில் இருக்கீங்க, நல்ல சௌகரியமான விஷயத்தில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பதவியை நீங்கள் மறந்துடாதீங்க. அது இறைவன் கொடுத்த ஒரு பெரிய பதவி, அதனால் நாலு பேருக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சரி, வாழ்க்கையில் ஹெல்ப்பே பண்ணப்படாது சார், எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு கடைசியில் எங்கே என்னையவே அவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா திருப்பி பேசுகிறாங்க. அந்த மாதிரி நினைக்க நினைக்காங்க, என்னமோ நடந்துட்டு போகிறது, ஆனால் நம்மளுடைய குணாதிசயம் ஹெல்ப் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். உங்கள் ஆஃபீஸ்லையாக இருந்தாலும் சரி, அல்லது எங்கேயா இருந்தாலும் சரி, ஹெல்ப் பண்ணுறதுக்கு பழகுங்க. அதே மாதிரி யாருமே பார்த்துட்டுன்னா இவங்க வந்து இப்படி, இவங்க வந்து அப்படி, அந்த மாதிரி அவங்ககிட்ட இருக்க குறைய சொல்லவே சொல்லாதீங்க. எல்லாம் இந்த உலகத்தில் சமந்தான், எல்லாம் உலகத்தில் சேம் தான், எந்த மாற்றமும் கிடையாது. இறைவனால் படைக்கப்பட்டது எல்லா ஜீவராசிகளும் இருந்துருக்கு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா புலால் உணர்ந்த தவறுன்னு சொல்லுவாங்க வள்ளலார் சொன்ன மாதிரி, முடிஞ்ச வரைக்கும் நல்ல காரியங்கள்லாம் நீங்கள் பண்ணும்போது விரதத்தை கடைப்பிடிங்க, தபஸ் கடைப்பிடிங்க, அது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கும். அதே மாதிரி தீப வழிபாடு வீட்டில் பண்ணுங்கள், அது உங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றத்தை தரும். அதே சமயத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் குலதெய்வ வழிபாட்டுக்கு 6 மாதத்துக்கு ஒருக்கா ரெகுலராக போங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டாலே பெரிய மாற்றம் கொடுக்கும். வாரத்துக்கு 1 முறை 2 முறை திருஷ்டி எடுத்து பண்ணுங்கள். அது மாதிரி வீட்டினுடைய மாவழியை மாற்றிகிட்டே இருங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு பெரிய மாற்றம் முன்னேற்றத்தை தரக்கூடிய அளவுக்கு இருக்கும். இன்றைக்கி உங்களுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றங்கள் நிகழ்கிறதுக்கும் மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கிறதுக்கும் உண்டான அற்புதமான விஷயங்கள் நம்ம பார்த்தோம். மீண்டும் பார்த்துட்டிங்கன்னா விஎஸ்எம் ப்ரோக்ராம், இந்த மாதிரி நிறைய அனுபவத்தை கொண்ட ஒரு விதமான கிளாஸ் தான் இந்த விஎஸ்எம் ப்ரோக்ராம், வேதிக் சக்ஸஸ்ஃபுல் மந்த்ரா. இதில் நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா இந்த டெய்லி ஆன்லைன் கிளாஸ் வந்து உங்களுக்கு லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கும்னு சொல்லலாம். இதில் பங்கு பெறணும்னு நினைக்கா 739739489 வரக்கூடிய பௌர்ணமி என்று நடக்கக்கூடிய அற்புதமான சண்டி பாராயணம் மற்றும் குபேர பூஜை. சண்டியில் குபேர பூஜைங்கிறது எவ்வளோ பெரிய விசேஷம் பாருங்கள். அதில் பூஜை பண்ணக்கூடிய கயிறு அவ்வளோ மகத்துவம் வாய்ந்த அந்த கயிறு, அதை வீட்டில் வச்சு வழிபடுறது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்குறதா இருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷ் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கிரகரோகரா. நன்றி, நமஸ்காரங்கள்.